இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயந்தான், எப்படி வந்து பாரதியும் கண்ணம்மா ஒரே வீட்டில் இருப்பாங்களா மாட்டாங்களா, இல்லை ஒரு கனவு போஷனா அப்படின்ட்டு பார்த்தா கடைசியாக உண்மையான போஷன் நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதுலேயும் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னே பாரதி வந்து அட்வைஸ்லாம் பண்ணிட்டு கிளம்புறாரு ஜாலியாக. இது வந்து ஒரு வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கீங்க, நீங்கள் ரெண்டு பேர் பார்த்து பத்திரமா இருக்கணும், சேட்டை பண்ணக்கூடாதுன்னு, ஹேமாவுக்கும் லக்ஷ்மிக்கும் சண்டைலாம் போடக்கூடாதுன்னு கிளம்புறாரு. ஆனால் அவர் என்ன செய்யப்படுறாரு எடுத்துங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஸோ வந்து அப்போ வந்து சொல்லிட்டாங்க இங்கே கொரோனா அதிகமாக இருக்குது, ஸோ ரெட் ஜோன் வந்து வெளில போகக்கூடாது, டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் நெகட்டிவ் வந்தால் தான் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இவரும் உடனே என்ன பண்ணுறாரு, நான் வந்து டாக்டர் என்னையார் தடுத்து நிறுத்தலான்னு பார்க்குறேன்னு போலீஸ்கிட்ட போனார். இவர் மட்டும் மாஸ்க் வேறு போடாமல் போனார், அதுக்கே தலையிலே தட்டி போய் 200 ஃபைன் கட்டுங்கன்னு சொல்லியிருக்கணும், அவங்க தானே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டியாலஜி தானே நீங்கள், கொரோனா வார்டு டாக்டர் எல்லாம் போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. இவர் இங்கே வீட்டுக்கு வர வரல நாள், அதெல்லாம் நான் ஏதாவது வழி கண்டுபிடிச்சி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சேர்த்த வேறு அடிச்சு விட்டார் ஒருத்தர் பைக்கில் போயிட்டு, அதனால இப்போ சோகமாக இவர் வீட்டுக்கே வந்தார், வேறு தலையை தொங்க போட்டு வந்தார் அப்படி நிலமை ஆகி போச்சுன்னுட்டு. உடனே கண்ணம்மாட்ட வந்து இவங்க எல்லாரும் கேட்டாங்க, என்ன சமையலம்மா சமையலம்மா, நமக்கு வேறு சமையலம்மா தான் கண்ணம்மான்னு நமக்கே செய்யுது, குழப்பம் போது வரை சமையலம்மாவா கண்ணம்மாவான்ட்டு. உடனே வந்து அவங்க இவங்க டாக்டர் சார் இங்கேயே இருந்துக்கிட்டுமே, நம்ம அந்த டெஸ்ட்லாம் வர வரைக்கட்டும், அவர் இங்கே குளிக்கட்டுமே இங்கே குளிக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. அவரும் திரு திரு திருன்னு முடிக்கிறாரு, முடிச்சுட்டு கடைசியாக வந்து இவங்களும் சரி உள்ளே போய் குளிங்க அப்படின்ட்டாங்க. இவர் முதல்ல வேணானவர் அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி உள்ளர போனேன், உள்ளர போயிடுறாரு. உள்ளர போயிட்டு நின்றுட்டு இருக்கும்போது கண்ணம்மா கதவை தட்டினாங்க, கதவை தட்டி சோப்பு கொடுக்கலாம் புது சோப்பு, பாவம் மனுஷன் வந்திருக்காரு வீட்டுக்கு அப்படின்னு கொடுக்கலாம்னு பார்த்தா, அப்போ என்ன என்ன அப்படின்னு கத்துறாரு, இப்போ தானே வீடு இன்னொருத்தவங்க வீட்டு கெஸ்ட்டாக வந்திருக்கும் அமைதியாக பேசணும்னு குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணிங்க. அப்புறம் அவங்க உடனே வந்து இங்கே கொடுத்தாங்க சோப்பை கொடுத்தாங்க, சோப்பை வாங்கிட்டார். அங்கே இருக்க சோப்பு ஒரு பிடிக்கலாம், ரொம்ப சின்னதாக இருக்கும், அதனால் இங்கேருந்து வெளிலேருந்து சோப்பு வாங்கிட்டார். வாங்கினதுக்கப்புறமா கதவை வந்து அவங்க லாக் பண்ணிட்டாங்க வெளில. உடனே என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அவனு பதட்ட மாட்டார், உங்களை ஒன்றும் கூட்டி வச்சு கடத்திலாம் வைக்கல கவலைப்படாதீங்க அப்படின்னு கண்ணம்மா நினச்சிட்டேன். நான் போய் இங்கே வெளி உள் தாழ்பாடு வந்து பிரச்சனையாக இருக்குது, வெளி தாழ்பாடில் போட்டுக்கிறேன், நீ கதவை தட்டினா திறந்து விடுறேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு பாரதியும் நம்பி குளிக்கலாம்னு சொல்லி போனார்னா அதில் குளிர வேற ஆரம்பிச்சிச்சு போல தண்ணி, பாவம் சட்டையை கழுவி குளிச்சிட்டு இருந்தார். குளிச்சிட்டு இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கதவை போட்டு பூட்டி விட்டுருக்கோம்ல வெளில தானே உட்காந்துருக்கணும், இவர் குடு கொடுக்கணும்னு கிளம்பி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பக்கத்து கடைக்கு போயிட்டு லுங்கி வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு குடவுன் இருக்குன்னு சொல்லி லுங்கி வாங்கிட்டு வந்து பார்த்தா இவர் தவறு தட்டிகிட்டு இருக்காரு, என்ன கடத்திட்டிங்களா அவ்வளோதானே என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. கடைசியாக வந்து அவங்க திறந்து விட்டு உங்களுக்கு தான் லுங்கி வாங்கிட்டு வந்து இதை கொடுக்குறாங்க. அது வந்து கவலைப்பட அவனை அவர் ஊத்து ஊற்று பார்க்குறாரு, யாரோடது இது, இதுதான் அந்த வருந்தா அப்படிங்கிறாரு. வருண்லாம் கத்தியா மாதிரி நாம் இருவரில் இருக்காருங்க அப்படின்னு நமக்கு தான் தோணுச்சு. உடனே வந்து இவர் இவங்க வந்து வெளில இருந்து இது வந்து பக்கத்து குடல தான் வாங்கிட்டு வந்தேன் புதுசு தான் அப்படின்னா அதை போட்டுட்டு வெளில வராரு. ஸோ போட்டு வெளில வந்துடுறாரு. இதுக்கப்புறம் அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து முதல்ல எடுத்தோடனே இந்த பிசிஆர் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஆள் வராங்க, அவங்க கூட்டு போய் இவங்க எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்பயும் இவங்க யாரும் மாஸ்கே போடல. உன்னிட்ட டெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து பாவமாக எல்லாம் முடிச்சுட்டு வாங்க, இதான் அவங்க ஒய்ஃபான்னு வேறு கேட்டாங்க வேறு, அதுக்கே வேறு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு ஒன்றா சாப்பிட்றது ஒன்றா தங்குவாங்களா மாட்டாங்களாங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். டெஸ்ட் ரிசல்ட் வரைக்கும் வெளில போகக்கூடாதான். ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்க, என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, என்னென்ன விஷயம் நல்லா இருந்துச்சு, என்ன விஷயம் உங்களுக்கு ஒத்துவரலங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த கதையை பேசாமல் இப்படி பாசிட்டிவாகவே கொண்டு போயிடுங்கிறீங்களா அதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.